AI and data science, cyber security, VLSI design, robotics, biomedical engineering போன்ற industry 4.0 கோர்ஸ்களில் சேர JNN Institute of Engineering Autonomous near Red Hills Chennai. Counseling code 1126. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணியிடம் அமலாக்கத்துறை நடத்திய இரண்டாவது நாள் விசாரணை நிறைவடைந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியின் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் சுமார் 13 மணி நேர சோதனைக்கு பிறகு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்துக்கு விசாரணைக்காக அமைச்சர் பொன்முடியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். அங்கு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனிடம் தனித்தனியே சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அமலாக்கத்துறை விடிய விடிய விசாரணை நடத்திய பின் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் அமைச்சர் பொன்முடி வீடு திரும்பினார். அவரை மாலை 4 மணிக்கு மீண்டும் நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதனால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணி விசாரணைக்காக மீண்டும் ஆஜராகினர். இருவரிடமும் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர். சுமார் 6 மணி நேரமாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணியிடம் அமலாக்கத்துறை நடத்திய இரண்டாவது நாள் விசாரணையும் நிறைவடைந்தது. அமலாக்கத்துறையின் விசாரணை முடிந்ததை அடுத்து அமைச்சர் பொன்முடி அவரது வீட்டிற்கு திரும்பினார்.